பார்வையாளருக்கும் அனிதா சுப்பிரமணியன் உங்களுக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். சோர்ந்து போய் தவழ்ந்து போய் துவண்டு போய் வருகின்ற உள்ளங்களுக்கு ஆன்மீகமே ஒரு மருந்து, இறைவன் வழிபாடே ஒரு மருந்து. சமீபத்தில் அனிதா சுப்பிரமணியன் அவங்க வீட்டுக்கு இல்லத்து கொலு நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அருமையான ஒரு கொலு காட்சி அமைத்திருந்ததுக்கு அனிதாவுக்கும் மிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சேர்த்து தலைவணங்கி நன்றி சொல்லலாம். அப்படி ஒரு காட்சி அமைச்சிருந்தாங்க. எப்படி இந்த தாட், இந்த சிந்தனை எப்படி அனிதா உங்களுக்கு வந்தது? நான் நிறைய இடங்களில் வந்து மண் பொம்மைகள் பார்த்துருக்கேன், மரத்தினாலான பொம்மைகள் பார்த்துருக்கோம், பேப்பர் மேஷ்வாங்க காகித கூழில் செய்யப்பட்ட பொம்மைகள் பார்த்துருக்கோம். ஆனால் முழுக்க முழுக்க உலோகத்தாலான விக்கிரகங்கள், இதை பொம்மைகள் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா இதில் உயிரோட்டங்கள் இருக்கின்றது. இந்த உலோகத்தாலான விக்கிரகங்களை எவ்வளோ அழகாக அதை முறைப்படி கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கொலு நிகழ்ச்சி, எப்படி உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததுன்றது எனக்கு அபாரம் நிகழ்ச்சியாக இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம், திருவாசர் பெற்றோர்கள். அதுக்காக நால்வர் சிலை வேணும் அப்படிலாம், நால்வர் படம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தேடிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் நால்வர் சிலை எனக்கு கிடைச்சிது, அப்புறம் நடராஜர் சிலை எனக்கு கிடைச்சிது. அப்படி வந்தது தான் இங்கே விளக்கு கிடைக்கிறோம். பார்த்தோம், ரெகுலராக வந்து போயிட்டே இருப்பேன், வாங்கி திங்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் இவங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறதை பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் ஒரு குழு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், முடியல. அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா வந்து நம்ம பண்ணலாம், இந்த இயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு லாஸ்ட் 3 டேஸ் மட்டும் வச்சுட்டு பண்ணேன். இப்போ 3rd இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். 6 இயர்ஸ் 3 இயர்ஸ் முடிச்சிருக்கீங்க. இப்போ நான் இது நிகழ்ச்சியை வந்து தாட் சிந்தனையாக கொண்டு வந்தீங்க, அப்புறம் இந்த இம்ப்ளிமெண்ட்டுன்னுவாங்க, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாத காலங்கள் ஆகிடுது இந்த படி அரேஞ்ச் பண்ணி திருப்பி பொம்மைகளை கொண்டு போய் உள்ள வைக்க. இதில் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு நீங்கள் சொல்லணும். ஒரு குடும்ப தலைவி இதை வந்து பெரிய பொருட்காட்சி அளவில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தது விசித்திரம்னு சொல்ல முடியாது, பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ எப்படி நீங்கள் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் விடாமுயற்சி. அது வந்து 1 மந்த்ன்னு மட்டும் கிடையாது, எவ்ரி இயர் அந்த தாட்லேயே தான் இருப்பேன் நான். எங்கே போனால் என்ன ஐடியா கிடைக்கும், நிறையா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறது, நிறையா யூடியூப் சேனல் பார்க்குறது, எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் டைம் அதே தாட்டில் தான் இருப்பேன் நான். அடுத்து நான் ரொம்ப விசித்திரமாக பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறிய பொம்மையிலேருந்து சிறிய விக்கிரகங்கள்லேருந்து 1.5 அடி 2 அடி. ஸோ எல்லாமே கொஞ்சம் விலையானது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது உங்கள் தலைவர் மிஸ்டர் சுப்பிரமணியன் எப்படி உங்களுக்கு ஒத்துழைச்சார்? ஃபஸ்ட்டு வாங்கும்போது சின்னதாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் அந்த கொலு வைக்கலாம் அப்படின்னு ஐடியா வர்றப்போ வந்து ஒரு 6 இன்ச், ஒரு 9 இன்ச், 11 இன்ச், 12 இன்ச் அப்படியே 1.5 அடி வரைக்கும் வந்துட்டோம். மந்த்லி இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். மந்த்லி ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கினது தான் 6 இயர்ஸாக பிளான் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை விட அந்த சிந்தனை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னீங்க, நான் தொடர்ந்து 1 இயராக அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். சிந்தனை, சொல், செயல், இது மூணுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு கோடில் வந்தால் தான் அந்த ரிசல்ட், அந்த விளைவு வந்து அழகாக இருக்கும், பலன் வந்து அழகாக இருக்கும். இதில் நீங்கள் சதா நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு விக்கிரகங்களும் ஒரு ஒரு கதைகளை சொல்லுது. இப்போ அஷ்டலக்ஷ்மின்னு எடுத்திங்கன்னா, நவக்கன்னிகள்னு எடுத்திங்கன்னா, அப்புறம் விநாயகருடைய குழந்தை பருவத்திலேருந்து, கிருஷ்ணருடைய குழந்தை பருவத்திலேருந்து இந்த கதைகளெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா? அதற்குள்ள அறிவை, நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? நான் ரெகுலராக வந்து தேசமங்கர் கரசி அம்மாவோட யூடியூப் சேனலில் வந்து நான் ரெகுலராக ஒரு, அவங்க இப்போ கோவிட்க்கு அப்புறம் நிறையா வீடியோஸாக போட ஆரம்பித்தாங்க, அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நிறைய புக்ஸ் நான் வாங்கி படிச்சிட்ருக்கேன். நிறைய புக்ஸ் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று இங்கே வந்து பார்க்குறேன், ஒரு சிலை பார்க்குறேன் அப்படின்னா அது என்னன்னு தெரியல அப்படின்னா ராஜி மேடம்கிட்ட நான் கேட்பேன். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரிசர்ச் பண்ணி நிறையா பண்ணி எல்லாம் தேடுவோம், எல்லாம் பண்ணுவோம், அதில் தெரிஞ்சுப்போம். அப்படி டிஸ்பிளே அதான் எத்தனையோ கடைகள் இருக்குது இந்த உலகம். விளக்குகள் உள்ள கடைகள், விளக்கு அப்படின்னாலே ஒரு வெளிச்சமாக ஐம்பெரும் பூதங்களும் அடங்கினது தான் விளக்கு. ஸோ எவ்வளோ விளக்கு கடை இருக்குது சென்னையில், ஆனால் இந்த விளக்கு கடை போரூரில் இருக்க இந்த விளக்கு கடைக்கு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து இங்கே சரிப்பட்டு தான். நிறைய பேர் இப்போ கோலூர் நிறைய பேர் வந்திருந்தப்ப கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் அங்கே வாங்கலாம், இங்கே வாங்கலாம், இங்கே போய் வாங்கினா அங்கே போய் வாங்கினா சொல்லிட்டு. என்ன தான் அவ்வளோ இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு வந்து இங்கே விளக்கு கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிற திருப்தி வந்து வேறு எனக்கு எங்கேயுமே இருக்கவே இருக்காது. நல்ல மேடமும் நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமர் அவங்க வந்து ஓனருங்கிறதெல்லாம் அடுத்தது. நாங்கள் அதையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டு போல் நல்லா படிக்கிட்டுருக்கோம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, சொல்கிறது நிறைய நான் கேட்டுப்பேன், எல்லாம் பண்ணிப்பேன். பட்ஜெட் எங்களுக்கு ஓகே. ஓகே, இந்த 30 நாள் கிட்டத்தட்ட அரேஞ்ச் பண்ண ஒரு வாரம், பிறகு நிகழ்ச்சி 10 நாள், பிறகு அதை திரும்ப எடுத்து பெட்டியில் அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கு பொருட்கள் நசுங்காதா? ஏன் நசுங்கவில்லை? இத்தனை ஆண்டு வந்து சிறப்பாக அதை மெயின்டைன் பண்ணுங்க, ஏன் நசுங்கலை? ஏன் தெளிவாக இருக்கு? இதுக்கு நான் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு 10 சிலை சேர்ந்துருச்சு அப்படின்னா நான் மேடம் கிட்ட பாலிஷ் கொடுத்து நான் வாங்கிட்டு அது என்ன பண்ணுவேன்னா கிளிங் ராப் போட்டு நான் வந்து ரேப் பண்ணி சுற்றி நான் வச்சுடுவேன். நான் வச்சுட்டு அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் எனக்கு ரேப் பண்ணி கொடுப்பாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு அதை நான் வந்து பேக் பண்ணி சேஃபாக வச்சுருவேன். நான் இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கும் ரொம்ப பிடித்தமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிகள் கூட ரொம்ப அழகான படிகளாக அடிக்கியிருந்தீங்க. அதில் வந்து விளக்கில் இங்கே விளக்கு கடைக்கு வரும்பொழுது நாங்கள் பார்த்தோம், பல ஸ்டேட்ஸ் இது பல மாநிலங்களுக்குள்ள வழங்கப்படுகின்ற வழி வழியாக வருகின்ற விளக்குகள் இருந்தது. உங்கள் வீட்டில் 2 விளக்கு நான் பார்த்தேன். அந்த 2 விளக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளியிலான அந்த ஒரு அலங்காரமாக இருந்தது. ஸோ அந்த விளக்கு நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணீங்க? எவ்வளோ விளக்கு இருக்குது, ஏன் அந்த விளக்கை செலக்ட் பண்ணீங்க? ஏழுமுக விளக்கு அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது பொதுவாக 5 முகம் தான் இருக்கும், ஆனால் இது 7 முகம் இருக்கு. ஆமாம், 7 முகம், 7 மலையானுக்கு 7 முகம் விளக்கு. நிறைய விக்கிரகங்கள் வந்து சரித்திரத்தை சொல்கிற மாதிரி இருந்தது உங்கள் வீட்டில். அப்போ அந்த அதை வந்து நீங்கள் பார்வையாளருக்கு விளக்குறீங்களா இல்லை சும்மா அடுக்கி வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த 10 நாள் பூஜையில் உண்மையாகவே அந்த தெய்வீகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தெய்வீகமாக நிறைந்த ஒரு கடைக்குள்ளே நீங்கள் வந்து மேலும் மேலும் இன்னும் நிறைய வாங்கி இன்னும் சிறப்பான அவங்களுடைய கொலு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கணும், மக்களுக்கு இது பலன் பெறணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி உரையே இந்த பேச்சுரையே நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ சிறப்பாக நடக்கணும். ஒவ்வொரு வருஷமா நீங்களும் வரணும். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி.